श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास सेवेंथ सब्जेक्ट तमिल மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இயல் மூன்றில் முதல் செயல் பகுதிக்குரிய வினாவிடையை பார்த்தோம். அதை படித்து பாராமல் எழுதி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இயல் மூணில் இரண்டாவது பாடம் பாஞ்சை வளம். இதற்குரிய வினாவிடையும் ஒன்விடையும் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பக்கம் 57. வினா 1. ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. விடை வாரணம். வினா 2. பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும். விடை முயல். வினா 3. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது டேஸ். விடை மாடி வீடு. வினா 4. பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். விடை பூட்டும் பிளஸ் கதவுகள். வினா 5. தோரணமேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். விடை தோரணம் பிளஸ் மேடை. வினா 6. வாசல் பிளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை வாசல் அலங்காரம். பொருத்துக பொக்கிசம் செல்வம், சாஸ்தி மிகுதி, பிஸ்தாரம் பெரும் பரப்பு, சிங்காரம் அழகு. குறுவினா. வினா 1. பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகள் பற்றி கூறுக. விடை பாஞ்சாலங்குறிச்சியை சுற்றி கோட்டைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அக்கோட்டைகள் உறுதிபட கட்டப்பட்டிருந்தன. வினா 2. பாஞ்சாலங்குறிச்சியின் இயற்கை வளம் எத்தகையது? விடை தம் துணையை கூவி அழைக்கும் குயில்கள் வாழும் சோலை வளங்களை கொண்டது. மயில்கள் மகிழ்ந்து தோகையை விரித்து ஆடுவதற்கு காரணமான கருமேகங்கள் சூழ்ந்திருக்கும். பூங்காக்களும் சந்தன மரம் தளைத்திருக்கும் காடுகளும் இருந்தன. மிகுந்த ஆற்று வளம் பாய்ந்து செந் நெற்பயிர்களும் பாக்கு மரங்களும் வளர்ந்திருந்தன. இவையே பாஞ்சாலங்குறிச்சியின் இயற்கை வளங்களாகும். சிறுவினா. வினா 1. பாஞ்சாலங்குறிச்சியில் வீடுகள் எவ்வாறு இருக்கும்? விடை பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள வீடுகளில் பளிங்காலான மேடைகள் அமைந்திருக்கும். அவ்வீடுகள் மாடிகளை கொண்ட பெரிய வீடுகளாம். பூட்டப்படும் கதவுகள் அழகும் உறுதியும் கொண்டவை. செல்வ வளமிகுந்த வீடுகள் பல இருந்தன. வினா 2. பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்துக்கு சான்றாகும் நிகழ்வுகள் பற்றி எழுதுக. விடை வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் வாழும் முயல் தன்னை வேட்டையாட வரும் தன்னினும் வலிமை மிகுந்த நாயையும் எதிர்த்து நின்று போராடி விரட்டிவிடும். சாந்தமான பசுவும் கொல்லும் இயல்பினதாகிய புலியும் ஒரே நீர்த்துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். கட்டபொம்மன் பெயரை சொல்லி ஓரிடத்தில் கரந்த பாலினை வைத்தால் காகங்கூட அதை பருக முனையாது. இவையாவும் பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்துக்குச் சான்றாகும் நிகழ்வுகள் ஆகும். சிந்தனை வினா. நாட்டுப்புற கதைப்பாடல்களில் கட்டபொம்மன் பெரிதும் புகழப்பட காரணம் என்ன? விடை வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கில் ஏற்றி கொல்லப்பட்ட பின் பாளையக்கார மன்னராட்சி முறை ஒரு முடிவுக்கு வந்தது.
பிற பாளையக்கார மன்னர்கள் எல்லாம் பொம்மை ராசாக்கள் ஆக்கப்பட்டனர். ஆட்சி அதிகாரம் யாவும் அந்நிய ஆங்கிலேயர் கைவசம் ஆகின. மேலும் கட்டபொம்மு ஊமைத்துறை போல் எவரும் உருவாகக்கூடாது என்பதில் ஆங்கில ஆட்சி கண்ணும் கருத்துமாய் இருந்தது. தமிழக மக்களிடம் போர்க்குணம் சிறிதளவும் எழக்கூடாது என அது கருதியது. அதனால் அது கத்தி, ஈட்டி, வாள், வேல் போன்ற எந்த ஆயுதத்தையும் தமிழக மக்கள் ஏந்தக்கூடாது என தடை உத்தரவு விதித்தது. ஆனால் அவ்வுத்தரவு தமிழர்களின் தன்மானத்தை தட்டி எழுப்பியது. தங்களின் வீரத்திற்கு அடையாளமாய் விளங்கும் ஆயுதங்களை ஏந்தாதே என்று கூற இவன் யார் என ஆத்திரங்கொண்டனர் தமிழர்கள். ஒவ்வொருவரும் கட்டபொம்முவாய் ஊமைத்துறையாய் உருவாக வேண்டும் என உறுதி பூண்டனர். நாளடைவில் இந்த எண்ணம் மக்களிடையே பெருகத் தொடங்கியது. அந்த வீர உணர்வுக்கு ஒரு வடிவம் கொடுக்க தொடங்கினர் நாட்டுப்புற கவிஞர்கள். அவர்கள் கட்டபொம்மன் ஊமைத்துறை வரலாற்றை நாட்டுப்புற பாடல்களாய் வடித்து தந்தனர். அப்பாடல்கள் கோவில் விழாக்களின் போதும் பொது மேடைகளிலும் நாடகங்களிலும் ஒலித்து நாடெங்கும் பரவத் தொடங்கின. இவ்வாறு கட்டபொம்மன் நாட்டுப்புற கதை பாடல்களில் பெரிதும் புகழப்பட்டான். மாணவர்களே, இதோட இந்த பாடத்திற்குரிய வினாவிடை முடிஞ்சிருச்சு. இதை படித்து பாராமல் எழுதி பாருங்கள். நன்றி.